பெரிய ஆம்பளை தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. மாதிரி வருவான் இறங்கி வயசுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க. ஹே ஆமாண்டி, அப்படிதான் பேசுவோம். நீங்க பண்ண காரியத்துக்கு உங்களுக்கு மரியாதை வேற ஒரு கேடா? அப்படி ஏதாவது கொஞ்சம் நெஞ்ச இருந்துச்சுன்னா அதை கெடுத்து விட்டு போலாம் தான் வந்திருக்கோம். ஆமா, இவளுங்க செஞ்ச காரியத்துக்கு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி மொத்த குடும்பத்தையும் தூக்கி உள்ள போடணும். பத்திரிக்கை மீடியான்னு நியூஸ் கொடுத்து இவளுங்க மானத்தை சந்தி சிரிக்க வச்சிடணுமா? என்ன உங்க அக்கா புருஷன் வீட்டோட வந்துட்டானேங்கிற திமிர்ல பேசுறியா? இங்க பாரு, இப்ப கூட அவளை ஒரேடியா விட்டுட்டு வாடானா என் பிள்ளை என் பின்னாடியே வந்துருவான், தெரியுமா? பின்ன எதுக்கு தப்பினா பேசிட்டு இருக்கீங்க? முடிஞ்ச மாமாவை கூட்டிட்டு போங்க. நான் வேணா மாமாக்கு போன் பண்ணி வர சொல்லட்டுமா? அகிலா, அவங்கதான் பேசுறாங்கன்னா நீயும் பதிலுக்கு பதில் பேசுவியா? வாய் மூடு. பின்ன அவங்க பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. அம்மா, செல்வம் பொண்டாட்டி இருக்காளே, அவ மட்டும் இல்லம்மா, அவ தங்கச்சிங்களையும் திறமைய வளர்த்திருக்கா. உன்கிட்டயே சவால் விடுறா பாத்தியா இவ? என்ன மீனாட்சி அம்மா, இவளுங்களையும் தரகர் கிட்ட சொல்லி பெரிய இடத்து பசங்களா பாத்து வச்சிருக்கீங்களா? அவங்கள எப்படி மயக்கிறதுன்னு நல்லா ட்ரைனிங் கொடுத்திருப்பீங்களே. போது வெண்ணிலா, இதுங்க சின்ன பொண்ணுங்க, மாப்பிளைய ஒரு அப்பா ஸ்தானத்துல வச்சு மதிக்கிறாங்க. எங்க மேலயும் தப்ப இருக்குதான். மாப்பிள்ள சொன்னதுனால ஒரு நல்ல காரியம் நடக்கட்டும்னு சில விஷயங்களை மறைச்சிட்டோம். அதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுக்கிறேன். சம்பந்தியம்மா, சத்தியமா சொல்றேன், மாப்பிளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கணுங்கிற எண்ணம் துளியும் எங்களுக்கு கிடையாது. தப்பே செய்யாத மகாவ வீட்டை விட்டு போகணும்னு நீங்க சொன்னதுனால மாப்பிளையும் அவ கூட வந்துட்டாரு. இப்ப சொல்லுங்க, ரெண்டு பேரையும் நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நல்ல சாமர்த்தியமா தான் பேசுறீங்க. என் பிள்ளைக்கு சூதுவாதுனால என்னன்னு தெரியாது. கல்யாணத்து முன்னாடி வரைக்கும் ஒரு பொய் கூட அவன் சொன்னது கிடையாது. நான் ஒரு வார்த்தை சொன்னா அவன் மறு வார்த்தை பேச மாட்டான். நேத்து வீட்டுக்குள்ள போடா செல்வன் சொல்றேன், என் பேச்ச மீறி உங்க பொண்ணு பின்னாடியே போறானா? அதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீங்களும் உங்க பொண்ணு தானே? நீங்க அடுத்த ரெண்டு பொண்ணுங்களை கட்டி கொடுக்கணும்ல. நல்ல சாமர்த்தியமா தான் வேலை பாக்குறீங்க. என் பிள்ளை என்னைக்குமே என்ன பிரிஞ்சு இருந்தது இல்ல. மறுநாள் என்ன தேடி வந்துருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன், ஆனா இப்ப வரைக்கும் அவன் வரவே இல்ல. ஆக நீங்க புத்திசாலி, நாங்க ஏமாளி, அப்படித்தானே? இல்ல, இத பாருங்க, இதுக்கு மேலே என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது. சம்பந்தி, இன்னும் 24 மணி நேரம் டைம் தர. அதுக்குள்ள என் பையன் என் வீடு திரும்பணும். அப்படி வரல நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். சம்பந்தியம்மா, என்ன சொன்னாலும் எங்க மேல இருக்கிற தப்பான அபிப்பிராயம் இப்பதைக்கு உங்களுக்கு மாறாத உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். மாப்பிள்ள கூட மகாவையும் அனுப்பி வைக்கிறேன். அப்ப வாங்க, சம்பளம் கூட எங்களுக்கு வேணாம். சம்பளத்தையும் உங்ககிட்டயே கொடுக்கட்டும். மகாவை மட்டும் மருமகளா ஏத்துக்கோங்க பிளீஸ். அவ உங்க வீட்டுக்கு வரதுக்கு அனுமதி கொடுக்கணும் சம்பந்தி. ஆஹா, பாத்தியாமா, அங்க சுத்தி இங்க சுத்தி இவங்க காரியத்துல இவங்க கண்ணா இருக்காங்க. உங்க மக வாங்குற 30,000 ஓவா, அது யாருக்கு வேணும்? அவளை அத்து விட்டுட்டு என் தம்பிக்கு பெரிய இடமா பொண்ண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோமா இல்லையான்னு பாருங்க. கிடைக்கும், கிடைக்கும். கோடீஸ்வர வீட்டு மருமக கூட உங்களுக்கு கிடைப்பா.
ஆனா அவங்க எல்லாம் என் அக்கா கால் தூசி கீடாக மாட்டாங்க. இல்லனா ஏன் மாமா இத்தனை போய் சொல்லி அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போறாரு? அக்காவோட அருமை என்னன்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு, உங்களுக்கு தான் புரியல. நீங்க தாராளமா மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. அக்கா இல்லாம அவர் அங்க வராரன்னு பாக்கலாம். எங்களையே போட்டு பாக்குறீங்களா நீங்க? இங்க பாருங்க, இங்க வந்தது உங்களெல்லாம் கெஞ்சு கேட்டுட்டு போறதுக்காக இல்ல, மரியாதையே எங்க தம்பி எங்க வீட்டுக்கு அமிச்சு வைங்கன்னு உங்களை எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். என் தம்பி மட்டும் வீட்டுக்கு வரல, என்ன பண்ணுவீங்க? தலைய சீவிடுவீங்களா? உங்களால அனங்க பாத்துக்கோங்க, போங்க. அகிலா, ஏ அகிலா, கூட கூட பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கல, பேசாம இரு. பின்ன அளவுக்கு மீறி பேசிட்டே இருந்தா எப்படிமா? நமக்கும் மான ரோஷன் ஒன்னு இருக்குல்ல, அவங்க பேசுறதெல்லாம் சும்மா கேட்டுட்டு இருக்கணும், நமக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. ஏய், நீ கொஞ்சம் பேசாம இருடி. அத்தை, மாமா இங்க வந்திருக்கிறது அவரோட முடிவு. நீங்க தான் சொல்றீங்கல்ல மாமா உங்க பேச்சு மீறாதவருன்னு. அப்ப மாமா கிட்ட பேசி அவரை தாராளமா கூட்டிட்டு போங்க. ஆனா தயவு செஞ்சு இதுக்கு மேல எதுவுமே பேச வேண்டாம். என்னதான் இருந்தாலும் நீங்க எங்க அக்காவோட மாமியார் குடும்பம், உங்களுக்கான மரியாதையை நாங்க கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நீங்க பேசி பதிலுக்கு நாங்களும் பேசினா நம்ம ரெண்டு பேரும் குடும்பத்தோட மதிப்பையும் நாமளே கெடுத்துக்கிற மாதிரி ஆயிடும். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க பிளீஸ். தயவு செஞ்சு இப்ப கிளம்புங்க. ரொம்ப அப்படியே நல்லவ மாதிரி எல்லாம் பேசுற, செய்யறதெல்லாம் திருட்டுத்தனம். இவளுங்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கா? மதிப்பு சரி, நீங்க சொல்றபடியே இருக்கட்டும். உங்க மதிப்பை காப்பாத்த வேண்டியது எங்களோட கடமை தான். தயவு செஞ்சு இப்ப நீங்க கிளம்புங்க. இதுதான் எங்களோட முடிவும். என் பையன் எங்க வீட்டுக்கு வரணும், அவன் மட்டும்தான் வரணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அத செய்யுங்க, அப்படி இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்வேன். வாடி சமந்தி. அகிலா கோகிலா உள்ள வாங்க. ஏண்டி அவங்க தான் பேசுறாங்கன்னா பதிலுக்கு பதில் பேசுவீங்களா? என்னதான் மாப்பிள்ள இங்க இருந்தாலும் அவர் நினைப்பெல்லாம் அவங்க அம்மா பத்தியும் அவங்க குடும்பத்தை பத்தியும் தான் இருக்கும்.